வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அமகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 797 முதல் 803 வரை என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வாருங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வீட்டிலே இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் இருப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். மத்தேயு 24 அதிகாரம் 17-18 வசனங்கள். இந்த வார்த்தைகள் பாழாக்கும் அருவருப்பினை கண்டவுடன் பாபிலோனை விட்டு ஒவ்வொருவரும் வெளியே ஓய்வு எடுவதற்கான அவசரத்தை குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை காலதாமதம் செய்வதோ அல்லது சமரசம் செய்வதோ அல்லது மனுஷீக முறையில் நியாயப்படுத்துதலோ ஆபத்தானதாக இருக்கும். பாபிலோன் மற்றும் கர்த்தருடைய பெயரால் அதனோடு உறவு கொண்ட யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கும் பாழாக்குதலை நாம் காணும்படி அவர் செய்த உடனேயே கீழ்ப்படிவதில் காலத்தை கடத்தக்கூடாது. ஐயோ, ஆண்டவரின் வார்த்தையை கவனிக்கத்தவரைய எத்தனை பேர் கை கால்கள் கட்டப்பட்டவராய் உபதிரவப்படும்படி தங்களை உட்படுத்திக் கொண்டனர். ஏனெனில் தற்போது விரைந்து ஓடுவது என்பது பெரும்பாலும் கூடாத காரியமாகிவிட்டது. ஆனால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த வசனங்களில் மற்றொரு பாடமும் கூட இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் ஒரு இடத்திலோ அல்லது ஒரு நிலையிலோ இருக்கின்றதாகவும் வேறு சிலர் வேறொரு இடத்திலும் நிலையிலும் இருக்கின்றதாகவும் அவைகள் காட்டுகின்றன. சிலர் வயலில் இருக்கின்றனர். அந்த வயல் உலகத்தின் எல்லா மனித அமைப்புகளுக்கும் வெளியே இருக்கிறது. இவர்கள் பெயரளவிலான சபைகளில் சேர்வது நல்லது என்று நினைத்து விடக் கூடாது. ஆனால் அவர்களது சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருக்கும் அந்தஸ்திலிருந்து விலகி மலைக்கு, அதாவது அவரது ராஜ்யத்தின் ஒரு அங்கத்தினராக கர்த்தருடன் ஐக்கியப்பட ஓட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களில் வேறு சிலர் வீடுகளில், அதாவது பாபிலோனின் சபை அமைப்புகளில் இருக்கின்றனர். ஆனால் இங்கு சொல்லப்பட்டபடி கூரையின் மீது இருப்பவர்கள் பரிசுத்தவான்கள், வேறு சாதாரணமான பெயர் சபையின் அங்கத்தினர்களை விடவும் மேலான வாழ்வையும் அனுபவத்தையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தப்பி ஓடும் போது வீடுகளுக்குள், அதாவது பெயரளவிலான சபை ஒழுங்குகளுக்குள் தங்கள் உடைமைகளை எடுத்துக் கொள்வதற்கு இறங்கி போக வேண்டியதில்லை. மனிதனுடைய மதிப்பீட்டில் தங்களது விலைமதிப்புடைமைகளாக காணப்படும் பட்டங்கள், கௌரவம், மரியாதை, நல்லதும் நிரந்தரமுமான ஸ்தானங்கள் ஆகியவற்றை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு மெய்யான ராஜ்யத்துக்கு ஓடி வர வேண்டும். ஓடி போவதின் கஷ்டங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. மத்தேயு 24 அதிகாரம் 19 வசனம். ஆவிக்குரிய குழந்தைகளைப் போலவே மாம்சீக குழந்தைகளும் இருக்கின்றனர். அத்தோடு பிள்ளைகளைப் போலவே தேசியின் பிள்ளைகளும் இருக்கின்றனர். அப்போஸ்தலர் பவுல் சுவிசேஷ ஊழியத்தில் தனக்கிருக்கும் ஆர்வத்தை கர்ப்பவேதனைப்படும் காய்க்கு ஒப்பிட்டு கூறுகிறார். அவர் கூறுகிறதாவது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியர் 4 அதிகாரம் 19 வசனம். அதே விதமாகவே கிறிஸ்துவுக்கு முன்னுயற்ற எல்லா ஊழியக்காரரும் ஆத்துமாக்களுக்காக உத்தமமாக பாடுபடும் யாவரும் கர்ப்பத்துடன் இருப்பதாக இந்த வசனத்தில் கூறப்படுவதைப் போலவே இருக்கின்றனர். ஆவிக்குரிய பிள்ளையை சுமப்பது என்பது அப்போஸ்தல உதாரணத்திற்கு பிறகு அடுத்தமான மிகுந்த மதிப்பிற்குரிய சேவையாக உள்ளது. அர்ப்பணிப்பு மிகுந்த தேவனுடைய பிள்ளைகளில் சிறந்த கவனத்தை இது கவர்கிறது. ஆனால் ஐயோ, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கீகரிக்கப்படாத முறையில் உதவும்படியான ஆபிரகாம் மற்றும் சாராவின் விருப்பத்தை போலவும் இதனால் இஸ்மவேல் என்ற வகுப்பாரை மாம்சத்தினால் உருவாக்கி முறைப்படியான வித்தின் பிறப்பை அது துன்புறுத்தும்படியாக போனது. இது போலவே பிள்ளைகளை உடையவர்களில் அநேகரும் இருக்கின்றனர். தேவனுடைய பிள்ளைகளை முறையற்ற விதத்தில் பிறப்பிப்பதற்கு அவர்கள் உதவி செய்கின்றனர். முறைப்படியான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை யாவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சத்தியத்தின் வார்த்தைகளினாலும் ஆவியினாலும் ஜெனிப்பிக்கப்படுவார்கள், மனித கொள்கைகளினாலும் உலக ஆவியினாலும் அல்ல. சிலருக்குள் இருக்கும் தெய்வீக திட்டத்தை குறித்த தவறான கண்ணோட்டமானது
தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையை தவிர மற்றெல்லோரும் நித்திய உபத்திரவத்திற்கு உள்ளாவார்கள். பிள்ளைகளை உருவாக்கும் அவர்களது விருப்பத்தை மிகவும் தூண்டிவிடுகிறது. எனவே அவர்களை பெற்றெடுக்க பல்வேறு மனுஷீக உபாயங்களை மேற்கொண்டனர். எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல என்ற உண்மையையும், சத்திய வசனத்தினால் எல்லோரும் பிறந்தவர்கள் அல்ல என்பதையும், வெறும் வசனத்தின் எழுத்தினால் அல்ல சத்திய ஆவியினால் பிறந்தவர்கள் கவனியாதபடியினால் இவர்கள் போலியானவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாய் எண்ணப்படாமலும் புத்திரராய் நடத்தப்படாமலும் இருக்கின்றனர். எபிரேயர் 12:8 இதன் விளைவாக தற்கால பெயரளவிலான சபையானது எண்ணிக்கையிலும் பொருளாதாரத்திலும் புத்தி கூர்மையிலும் மாம்சத்தில் நல்வேஷத்தை உண்டாக்குகிறது. மேலும் பெரும்பாலும் இருதயத்தை கட்டுப்படுத்த மென்மையான ஆவியோ அல்லது வல்லமையோ இல்லாத தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு இருக்கிறது. இது குழந்தைகள் நிறைந்த ஒன்றாய் இருக்கிறது. சிலரோ உண்மையில் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கின்றனர், ஆனால் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாமல் தேசியின் பிள்ளைகளாய் இருக்கின்றனர். இவர்கள் சத்தியத்தினால் அல்ல வஞ்சகத்தினால் பிறந்தவர்களாக பதர்களாக இருக்கின்றனர். இரக்கமற்ற தேவன் என்று எண்ணிக்கொள்ள கூடியவரது அநீதியான தீர்ப்பின் நித்திய சித்திரவதை நரகம் நரகத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக நம்பிக்கை கொண்டு மேலும் தொடர்ந்து முயற்சி செய்து இன்னும் அதிகமான போலி சந்ததியாரை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். கர்ப்பவதிகளுக்கு ஐயோ என்று நமது இரட்சகரது வார்த்தையில் மறைபொருளாக கூறப்பட்டிருக்கும் இந்த தேவனுக்கு அருமையான பிள்ளைகளுக்கு தாங்கள் மகிழப்படவும் பெருமை கொள்ளவும் கற்றுக்கொண்டிருக்கும் திரளான கூட்டத்தினரை சேர்க்கும் ஊழியத்தின் மூலமாக போலியான சந்ததி என்று சொல்பவரை உருவாக்கி கொண்டிருக்கும் பேர் கிறிஸ்தவ சபைகளிலிருந்து ஓடி வருவது எத்தனை கடினமானதாக இருக்கும். ஆம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலும் அவரது மலையினிடத்திலும் அதாவது ராஜ்யத்தின் இடத்திலும் ஓடி வருவது மிகவும் கடினமாகவே இருக்கும். கர்த்தர் உண்மையிலேயே நல்லவர், நீதியானவர், இரக்கம் நிறைந்தவர் என்பதையும், அத்தோடு கூட எல்லாரையும் மீட்கும் பொருள் மூலம் யாவருமே மீட்கப்பட்டு ஆதாமின் சந்ததியாரின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் முழுமையாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதற்கான ஒரு கிருபையுள்ள திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதையும் நம்புவதற்கு அவர்களுக்கு கடினமாகவே இருக்கும். பால் கொடுக்கிறவர்கள் என்ற இந்நாட்களின் ஊட்டத்தாரில் கூட அநேக மேன்மையான நல்ல நற்பண்புடைய தேவ பிள்ளைகள் அடங்கி இருக்கின்றனர். இதில் பாலை வழங்கும்படியான மத ஊழியங்கள் அடங்கிய அநேக ஊழியக்காரரும் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியரும் இதில் அடங்குவர். திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலை அவர்கள் எப்போதுமே கொடுப்பதில்லை. ஆயினும் அவர்கள் அந்த பாலில் பாரம்பரியம், தத்துவம் மற்றும் போதையூட்டும் உலக ஞானம் ஆகியவைகளை கலந்து பாலை நீர்க்க செய்து கலப்படம் செய்து தங்கள் குழந்தைகளை சாந்தமாய் நல்ல உறக்கத்தில் வைக்கக்கூடிய இலைகளை கொடுக்கின்றனர். புத்தி மற்றும் கிருபையின் வளர்ச்சியை தடை செய்து அதை அவர்கள் ஆபத்து என்று கருதும்படி செய்கின்றனர். இந்த போதகர்களில் வெகு சிலர் தங்களுடைய குழந்தைகள் வளரும்படியான திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கவும் இதன் மூலம் அந்த குழந்தைகள் வளர்ந்து பலமான ஆகாரத்தை உண்ணவும் ஜீரணிக்கவும் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் முழு மனிதனாக வளர உண்மையில் முயற்சி செய்கின்றனர். ஆனால் பெரும்பாலான தங்களுடைய குழந்தைகளுக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கூட ஜீரணிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதை தங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிகள் நிரூபிப்பதால் இனிமேல் தங்களுடைய குழந்தைகள் வியாதிப்பட்டு இறந்து போகாதபடி பயந்து போய் பாலை கலப்படம் செய்து துவட்டுவதே தங்களுடைய கடமையாக கருதுகின்றனர். ஐயோ, பெரும்பாலான இவர்களுடைய குழந்தைகள் சத்திய ஆவியினால் இறக்காதவர்களானபடியினால் இவர்களால் ஆவிக்குரிய பாலை என்றுமே ஜீரணிக்க முடியாது என்று இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 Corinthians 2:16-12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய இவர்களது பராமரிப்பின் கீழ் எபிரேயர் 5:12
உண்மையான ஆவிக்குரிய குழந்தைகளையும் பட்டினி போட்டு வளர்ச்சி குன்ற செய்து விஷமும் கொடுத்துக் கொண்டிருப்பதையும் கூட அறியாமல் இருக்கின்றனர். இந்த வகுப்புகளில் இருக்கும் அனைவர் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளைப் போல என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற அழைப்பை கேட்பார்கள். இவர்கள் அந்த நாளில் பெரும் உபத்திரவத்திற்கும் கூட ஆளாவார்கள். தற்கால சத்தியத்தை அவர்கள் காண நேரிடும் போது அதை தங்களது பராமரிப்பின் கீழ் இருப்பவர்களுக்கு அளிக்க பயப்படுவது மட்டுமன்றி தங்களுடைய பதவிகளை விட்டு தங்களை பிரித்து விடுமோ என்ற அச்சத்தினால் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நடக்கவும் அவர்கள் இந்த நாளில் ஓடி போகவும் பயப்படுவார்கள். ஏனெனில் தங்களுடைய குழந்தைகளில் வெகு சிலர் இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்ள கூடியவரும் விருப்பம் கொண்டவருமாய் இருக்கின்றனர் என்பதை உணர்வார்கள். மேலும் உண்மையில் ஆவிக்குரியவர்கள் மட்டுமே இந்த கடும் சோதனையை தாக்கு பிடிக்கக்கூடும். பயப்படுகிறவர்கள் மகா உபத்திரவத்தின் மூலமாய் வந்து சேரும்படியாக கைவிடப்படுவார்கள். சிலர் ஜெயம் கொண்டவர்களாக இந்த ஆபத்தை பாதுகாப்புடன் கடந்து செல்வார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் மாறிக்காலத்துக்கு முன் ஓடிப்போங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 803 முதல் அடுத்த பக்கத்தில் காணலாம். ஆமென்.